இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? ஒளியின் இடத்தில் வாருங்கள். யோவான் 3:20 வாசித்து பாருங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியின் இடத்தில் வரமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒளியின் இடத்தில் வாருங்கள். ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் மலையைப் போல குவிந்து கிடக்கிறது, இவைகளை மன்னிப்பீரா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒளியின் இடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்தமாக்குகிறது. ஆகவே சுத்தமாக்கும் ஒரு முரடன் இருந்தான். டிஎல் மூடி என்ற தேவ மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பிரசங்கித்தார். அப்பொழுது இந்த முரடன் அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டுமென்று ஆவல் கொண்டு மூடியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான். அவன் செய்த அக்கிரமம் ஒவ்வொன்றாய் காட்டினான். இப்படிப்பட்ட பயங்கர அக்கிரமங்களை செய்திருக்கிறேன், குடித்திருக்கிறேன், வெறித்திருக்கிறேன், உபச்சாரம் செய்திருக்கிறேன், கொலை செய்திருக்கிறேன், என்னை இயேசு மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உன்னை சுத்திகரிக்கும் என்று அவர் சொன்னார். என்ன ஆச்சரியம், அவன் அந்த இடத்திலேயே முழங்கால் படிக்கிட்டு மனம் திரும்பினான். என் அன்பு சகோதரனே, ஒளியின் இடத்தில் அவன் வந்தான். அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கலக்கத்துக்கடுத்து ஒளியின் இடத்தில் வராதவனிடத்தில் நிம்மதி இருக்காது. நிம்மதியின்மை. தாவீது பாவம் செய்தார். பாவம் செய்த பொழுது அவரிடத்திலிருந்து நிம்மதி போய்விட்டது. சங்கீதம் 51 வாசித்து பாருங்கள். நிம்மதியின்றி கலங்குகிறார். ஆண்டவரே, பாவத்தில் ஜென்மித்தேன், நீர் அறிவீர், தோஷத்தில் பெற்றெடுத்தால் என் தாயே, உம் மீட்புதனில் குற்றமோ குறைவோ இல்லை, உம் தீர்ப்புதனை மறுப்பாரில்லை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், மது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதரும், மது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். தேவ சமூகத்தில் கெஞ்சினார். கர்த்தர் அவர் பாவத்தை கழுவினார், ஒரு நிம்மதியை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார். ஆனால் ஒளியினிடத்தில் வராத ஒரு மனிதன் இருந்தான், பாவம் செய்த மனிதன். அவன் பெயர் யூதாஸ். இயேசுவை காட்டி கொடுத்தான், ஆனால் இயேசுவனிடத்தில் வர மறுத்தான், ஒளியினிடத்தில் வர மறுத்தான். அவன் ஒளியினிடத்தில் வந்திருந்தால், இயேசுவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால், ஒருவேளை தேவன் அவனை மன்னித்திருக்கலாம். ஆனால் அவன் மனம் வருந்தினான், மனம் திரும்பவில்லை. தேவ சமூகத்தில் சொன்னான், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்தேன். அவ்வளவுதான் சொன்னான், அவனை என்னை மன்னியும் என்று அவன் சொல்லவில்லை. அவன் தேவனிடத்தில் திரும்பவும் இல்லை. கடைசியாய் அவன் நாண்டு கொண்டு செத்தான். மரணம். ஒளியினிடத்தில் வாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார், பாதுகாப்பார், நமக்காய் பரலோக ராஜ்யத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, ஒளியினிடத்தில் வா. நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? நல்ல தகப்பனே, உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒளியினிடத்தில் வரட்டும். நீர் அவர்களை ஆசீர்வதியும், பறந்து காக்கிற பட்சியைப் போல உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய செட்டையின் மறைவிலை வைத்து காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவை. ஆமேன், ஆமேன்.